வணக்கம் திரு விஜய். யூஸ்வலாகவே ஒரு ஆர்ட் கேலரி அப்படின்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, அது பார்க்கும்பொழுதே அது என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்த பார்க்கும்பொழுது சம்திங் உள்ளே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்க அப்படின்னு மட்டும் புரியுது. கொஞ்சம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கொல்வேல் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் வந்து இந்த ஷோவே வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த ஷோக்கான டைட்டில் வந்து எங்கள் ஊர் தான், அது நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஊரோட பேர் தான் அது. ஸோ இந்த கோவிட் டைமில் வந்து நான் வந்து சென்னையில் தான் பொதுவாக இங்கே நிறைய நேச்சர் பேஸ்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த கோவிட் டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, திரும்ப வந்து நான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அங்கே போயிட்டு வந்து ஒரு திரும்பவும் வந்து நேச்சரை திரும்ப டீப்பாக வந்து கவனிக்க வேண்டிய ஒரு டைமை வந்து எனக்கு கொடுத்த மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த டைம்லேயே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது, அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டது. ஸோ அது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதே மீறி வந்து என்னோட இதில் வந்து நேச்சரை வந்து நான் கவனிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ண ஏரியாவாக நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து நான் ஷோ வந்து எல்லா டைமுமே பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் நிறைய இடங்களில் பண்ணேன். ஸோ இந்த ஷோ வந்து நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போது இந்த பேண்டக் பீரியட்லேருந்து வந்து நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மன இருக்கமோ ஏதோ ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அதே விஷயம் தான் எனக்குமே இருக்கும். நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை எப்படியாச்சும் புஷ் பண்ணி வெளியாகணும். அடுத்த ஒர்க்குக்கான ஏரியாவோ இல்லை அடுத்த ப்ராசஸுக்கான ஏரியாவே நான் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த கேலரியில் வந்து சரி ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் ஒரு ஒர்க்குக்குமே ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபிஷ் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஊரில் வந்து ஒரு ப்ளஸ் டூ அந்த டைம் வரை எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆராதல் பண்ணியிருப்போம். ஊர் ஃபுல்லாக சுற்றியிருப்போம், பல சண்டைகள் இழுத்துருப்போம், மீன் பிடிச்சிருப்போம், எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ என்னென்னா திரும்ப அதே லாக்டவுன் டைமில் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருமே திரும்புவாங்க, அசம்பிள் ஆனாங்க. நம்ம வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டீம் எல்லாமே சிட்டியை நோட்டி நடந்துட்டாங்கல்ல. இப்போ திரும்ப வந்து அந்த அசம்பிள் எல்லாருக்கும் கொடுத்துச்சு. அப்போ வீட்லேயும் என்ன அப்படின்னா வந்து ஒரு கட்டுக்கோப்பு யாருக்குமே இல்லை, எங்கே வேணால் சுற்றலாம் அப்படின்ற டைம் தான் அது. ஸோ அப்போது நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மீன் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி நம்ம சாட்டர்டே டூ, அதாவது ரெகுலராக மண்டே டூ சாட்டர்டே வரை வந்து நாகர்கோயில் அப்படின்ற. ஸோ அப்போது மீன் வந்து எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு. அப்போது எல்லாருமே வந்து என்னென்னா குளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க, ஆற்றை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்காகவே மாறிடுச்சு. ஸோ நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த டைம்லலாம் மீன் பிடிச்சிருக்கேன். ஒரு குளத்தில் உட்காந்து நம்ம மீன் பிடிக்கும்போது அது தூண்டில் போட்டு பிடிக்கும்போது ஒரு வெயிட் பண்ணுற ஒரு சென்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்னை இன்னும் திரும்ப ஒரு கொஸ்டினுக்குள்ளே என்னை ஆழ்த்திச்சு. அது என்னவான்னா, இப்போது ஒரு வெயிட் பண்ணால் தான் ஒரு பொருளை அடைய முடியும்ட்டு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இன்னும் என்னை வந்து பயங்கர ஸ்ட்ராங்கபிளாக ஆக்கிச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த மீன் வந்து ஸ்லோப்பியா எங்கள் ஊரில் இருக்க அந்த மீன் தான் வந்து ஸ்கல்ப்சராக ஆக்சுவலி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த லெமன் ஒர்க்கு என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து நம்ம சிக்னல் இருக்குது அப்படின்னா வந்து க்ரீன் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஒரு ரெட் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு அலர்ட் சென்ஸ் இருக்குது இல்லை. அந்த அலர்ட் சென்ஸ் வந்து அதே விஷயந்தான் வந்து என்ன இதில் அலர்ட் பண்ணியிருக்கு. எல்லாருமே ஒரு திஸ்டி அப்படின்ற மாதிரி அதை வச்சுருப்பாங்க, அந்த கலர் காம்பினேஷன் இருக்குல்ல. இப்போ ரெட்டும் எல்லோவும் வந்து பயங்கரமான ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ அப்போது அந்த கலரை பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு புரியாதவங்களுக்கு என்னென்னா அதில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவும். ஸோ எனக்கு என்ன புரிய வச்சுச்சுன்னா, அதை பார்த்த உடனே நின்று நிதானிச்சு திரும்ப பயணிக்கிற ஒரு கலராக நான் அங்கே பார்க்க ஆரம்பித்தேன் அதை. ஸோ அதில் உள்ளே இருக்க டீட்டெயில்ஸு ஒர்க் பண்ணியிருப்பேன், அது ஒரே மரத்தில் தான் ஆக்சுவலி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு கை கால் ஒர்க்கு ரெண்டு ஒர்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ராயிங். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு உங்களுடைய படைப்புக்கும் ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அது எதன் அடிப்படையில் என்ன காரணம் அந்த பேர் வைக்கிறதுக்கெலாம்? இப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? ஃபிஷ்ஷுக்கு வந்து த வெயிட் அப்படின்னு வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லை, காத்திருப்பு ரொம்ப காத்திருப்புறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எடுத்தோம் கவுத்தோண்டு நம்ம போக முடியாது. காத்திருக்கும் போது நிறைய விஷயங்களை கற்றுப்போம். ஸோ அதில் அதனால தான் அதை வந்து நான் வந்து வெயிட் த வெயிட் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வச்சுருப்பேன். ஸோ இந்த லெமனுக்கு லெமனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் ரீப்ரஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அப்போது அது என்னென்னா, நம்ம ஒரு பொருளை வந்து நின்று நிதானிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரீப்ரஸ் கிடைக்குது இல்லை, அதை வந்து நேச்சர் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அது
அது வந்து எனக்கு அடுத்த கட்ட நகருக்கானதும் வந்து அதிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 100% கோல்டு அப்படின்ட்டு வந்து ஒரு டைட்டிலில் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், கை ப்ளஸ் வந்து கால். அது ஏன் அப்படின்னா, நான் இது கிட்டத்தட்ட வந்து அந்த டிராயிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிராயிங்காக பண்ணி வச்சுருந்தேன். அது என்னென்னா, நம்ம உட்கட்டில் வந்து பண்ணணும், ப்ரிண்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து என்னென்னா, திரும்ப வந்து அந்த டிராயிங்கை வந்து திரும்ப வந்து பார்க்க வச்சுச்சு. ஆக்சுவலி அது என்னவானா, இப்போ வந்து நிறைய பேர் இந்த பேண்டமிக் பீரியட் நடந்து போன ஒரு இது இருக்கும், ப்ளஸ் வந்து விவசாயிகள் கை கால்கள் எல்லாம் பயங்கரமாக உடஞ்சி போய் வெடிச்சு போய் இருக்கும். அது மாதிரி உழைக்கிறவங்களோட கை வந்து பார்த்திங்கன்னா நான் ரஃப்பாக இருக்கும், காய்ச்சி போய் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்க ரெகுலராக கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வேலை செஞ்சிட்டோம், கை எதுவும் அடிபட்டுச்சு அப்படின்றதுக்காக அடுத்த நாள் ரெகுலராக ஒரு வேலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா, 100% கோல்டு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்தது. அது ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் வந்து கோல்டு பயங்கரமாக விலையேறிடுச்சு. ஒரு பவுன் தங்கம் வந்து 48,000 ரூபாய் அந்த மாதிரியெல்லாம் வித்துச்சு இல்லை. அப்போது என்னென்னா, அப்போது இது வந்து 99% கோல்டு தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த விவசாய இதுக்கு உழைக்கிறவங்களோட கை வந்து பார்த்தீங்கன்னா 100% கோல்டு, அதை விட பயங்கரமான பியூரிட்டியை, மேன்மையானது, மேன்மையான ஒரு பியூரிட்டியை கொடுத்துட்டு இருக்காங்களே. அப்போ ஆனால் வந்து எது உயர்ந்தது அப்படின்னு யோசிக்கும் போது இதுதான் 100% கோல்டு அப்படின்றத சேலஞ்சிங்காக தான் நான் யோசித்தேன். ஸோ இன்னொன்று வந்து அது மெட்டீரியலாக நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு அரிச்சு போன ஒரு மரத்துலேருந்து, ஒரு ஓடையில் பார்த்த ஒரு மரத்துலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது. அதனால் தண்ணி பட்டு ஒரு மாதிரி அரிச்சு போயிருக்கோம்ல. அப்போ வந்து நான் சென்னையில் தான் அதை ஆக்சுவலி கலெக்ட் பண்ணேன். இந்த டீ குட் எல்லாமே நிறைய இங்கே டீ குட்டு, ஓல்டு டீ குட்டு கடை இருக்குது, அங்கே போயிட்டு அந்த கார்னர்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலி இதெல்லாம் வுட்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியா எங்கே இருந்துச்சு? ஆக்சுவலி அது வுட்டு அப்படின்னா அது நேச்சர் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அது கூட நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து என்ன கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆக்சுவலி அது என்னென்னா, நான் ஊரில் வந்து நாங்கள் பால் விட்டுவோம். ஆக்சுவலி மரத்தில் வந்து பால் விட்டுற ஒரு பழக்கம் வந்து இருக்கு, ரப்பர் பால் விட்டுற பழக்கம். ஸோ அது மரத்தை திரும்ப திரும்ப சிவி அதுலேருந்து எடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது பழக்கமாக இருந்திருக்கு. நான் திரும்ப வந்து யோசிக்கும் போது ஏன் இதெல்லாம் வந்து எனக்கு நடக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த விஷயம் ஃபாலோவராக இருந்திருக்கு. ஸோ இப்போ அது என்னென்னா, பயங்கரமாக நேச்சரிஸ்டிக்காக ஒரு விஷயத்துலேருந்து நம்ம டைரெக்டாக கொடுக்கும்போது அதுக்கு மேலே நானும் ஒரு என்னோடய ஐடியாவில் வச்சுட்டு ஒரு பொருளை மேலே வைக்கிறேன்ல, அது வந்து இன்னும் ஏஸ்தட்டிக்கலாகவும் அது சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலி அடுத்ததாக இந்த ஓவியம் வந்து இந்த நுட்பமான ஒரு படைப்பு வந்து, அதில் வந்து ஒரு காகம் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு ஆடு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு புலி அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. இதில் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? சவுண்ட் அலாட் அப்படின்றது தான் வந்து டைட்டில். அதுக்கு ஒரு சீடோட ஃபார்ம் தான் அது. இப்போ ஆக்சுவலி அது காகம் கிடையாது, சென்ட்ரா இருக்கிறது. அது என்னென்னா வந்து ஆள்காட்டி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த பறவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யார் இப்போ காட்டுக்குள்ளே இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த காடை ஒட்டின பகுதிகள், ப்ளஸ் ஒரு மாதிரியான வனாந்திரமான பகுதிகளில் எல்லாத்துலேயும் வந்து இந்த பறவை இருக்கும். அந்த பறவை என்ன பண்ணுன்னா, ஒரு நம்ம புதுசாக ஒரு ஆள் உள்ளே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா அது ஒலி எழுப்பும். ஆக்சுவலி அந்த ஒலி எழுப்பும்போது என்னென்னா, சுற்றி இருக்க எல்லாமே வந்து அலர்ட் ஆகிரும். ஒரு மானாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு புலியாக இருக்கலாம், இல்லை அங்கே நடந்து போகிற மக்களாக இருக்கலாம், எல்லாமே ஒரு அலர்ட் சென்ஸுக்குள்ளே போயிடும். அப்போ நான் இதை இந்த விஷயம் வந்து எனக்கு நேச்சர் தான் கற்றுக் கொடுத்துருக்கு, ஒரு நேச்சர்லேருந்து எடுத்துக்கிறேன். நான் அதுலேருந்து என்ன கடத்த விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு ஹியூமன் நம்ம இதை கற்றுட்ருக்கோம்ல, அந்த கற்றுக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து நான் இங்கேருந்து கற்றுக்கிறேன். அதனால தான் வந்து அது சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன சொல்கிறது, அந்த சென்டர் பாயிண்ட்டுன்னா வந்து மீடியேட்டிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த மீடியேட்டிங் வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து கடத்திட்டே போகணும் அப்படின்றது தான் வந்து நான் இந்த இது மூலமாக நான் கற்றுருக்கேன். ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நான் அந்த ஒர்க்கு பண்ணேன். டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா, ஒரு காடோட இன்டெப்த்துக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்றது இருக்கும். ஒரு சீடு தான், ஆனால் சீடு வந்து எவ்வளோ பெரிய கண்டென்ட்டை உள்ளே வச்சுருக்குது இருக்குல்ல. ஒரு மரத்தை வளர வச்சு அதில் பல பறவைகள் வந்து பல விஷயங்கள் வந்து ட்ராவல் ஆகி நடந்துகிட்டே இருக்கு. அதில் வர சீடு வந்து இன்னும் பழைய பெரிய காடை உருவாக்குறதுக்கானது இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நான் ஊதுவத்தி வச்சு பேப்பரை வந்து ஹோல்ஸுக்கு ஹோல்ஸு போட்டு மேலே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன்.
ஸோ அந்த ஹோல்ஸு என்னவா நான் யோசிக்கிறேன்னா, இப்போ ஒரு ஹோல்ஸில் நம்ம ஹோல்ஸு போடும்போது ஒரு ஒரு செவர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த செவத்தில் வந்து நம்ம ஹோல்ஸு போட்டோம் அப்படின்னா மறு சைடு ஹோல்ஸ் வந்துடும், அப்போ இந்த காற்று வந்து திரும்ப அங்கே ட்ராவல் ஆகி அந்த சைடு போயிருது இல்லை. ஸோ ஓப்பனாக தான் நான் யோசிக்கிறேன், மைண்டு நம்ம மைண்டு வந்து ஓப்பனாக ஆக இன்னும் சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக வந்து நேச்சர் வச்சுருக்கு ஆக்சுவலி. ஸோ அது என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அந்த பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணேன். சேம் அதே தான் இந்த ஒர்க்கு பார்த்திங்கனாலும் அணில் இருக்கும் சென்டரில். ஸோ மீடியேட்டர் வந்து அணிலாக நான் பார்க்குறேன். இப்போ அணில் கத்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளைட்டு அது பக்கத்தில் போனால் கத்தும், அப்புறம் வந்து ஒரு பருந்து பறக்குதுன்னா கத்தும், இல்லை அங்கே ஏதோ ஒரு சண்டைகள் ஏதோ ஒரு இதுனா கத்துன்னு வச்சிங்களா, அப்போ அந்த அது கத்துற சவுண்ட்ஸில் இந்த கீழே இருக்க தாய் கோழி 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 குஞ்சுலாம் இருக்கும்ல, ஸோ அது வந்து அலர்ட் ஆகும். கீழே இருக்க தவளை, அப்புறம் வந்து எலி, இந்த மாதிரியான உள் கீழே இருக்க எல்லாமே வந்து ஒரு அலர்ட் சென்ஸுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ அது ஒரு மீடியேட்டர் ஆக்சுவலி. அது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஹியூமன் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை கடத்துறது தான் அந்த ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இது இது ரெண்டுக்குமே ஒரே பேர் தான். ஒரே பேர் தான், இதுக்கு ரெண்டுமே ஒரே டைட்டில், ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். இது செம்பருத்தி பூ வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லா வேலியிலையும் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த இந்த டைம் வந்து நான் கிட்டத்தட்ட ஊரில் ரொம்ப நாளாக இருந்தப்போ ரெகுலராக டெய்லி எழுந்துச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே நடக்கும்போது ஏதோ வந்து அப்படி சுற்றும்போது என்ன நடக்கும்னா, க்ரீனுக்குள்ளே ஒரு ரெட்டு இருந்தால் செம்ம வைப்ரேஷனாக இருக்கும் ஆக்சுவலி. க்ரீனும் ரெட்டும் வந்து ஆப்போசிட்டான செம்ம சூப்பரான ஒரு இது. அப்போ அந்த பூ நிறைய பூத்துருக்கும், அந்த பூ வந்து பார்க்கும்போது எனக்கு என்னென்னா பயங்கர ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். இதை இதை ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே, இந்த ஹாப்பினஸ்ஸை ஏதாச்சும் பண்ணுமேன்ட்டு. அப்போ திடீர்னு யோசிச்சா இதை சின்ன சின்னதாக பண்ணி போட்டலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லை பெருசாக ஏன் பண்ணக்கூடாது, இது பெருசான விஷயம் தானே அப்படின்ட்டு போயிட்டு உட்டு வாங்கிட்டு ஆக்சுவலி எனக்கு என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஒரு 100 பூ பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் டிஸ்பிளே பண்ணிடணும். நான் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுன்னா அந்த சந்தோஷம் வந்து வெளியே வந்துடணும் அப்படின்ற லெவலில் தான் வந்து இது இந்த கண்டென்ட்டுக்கு வந்து அவ்வளோதான். அது நம்ம ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம்ல, அந்த சந்தோஷத்தை வந்து இல்லை அது பர்டிகுலராக செம்பருத்தி சூஸ் பண்ண காரணம் ஏன்னா க்ரீன் ரெட்டில் நிறையா பூக்கள் இருக்குது. இல்லை அதுதான் சொன்னேன், இல்லை அந்த ரெட் க்ரீனு க்ரீனுக்கு ஆப்போசிட்டான கலர்ஸ் வந்து ரெட் இருக்குது இல்லை. இப்போ வேறு ஏதாச்சும்னா எல்லாமே சட்டலுக்கு இருக்கும், இந்த செம்பருத்திக்குள்ளேயும் வந்து நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அதோடய நரம்பும் சரி அதுக்குள்ளே எல்லோ கலர்ஸில் வந்து அந்த மேலே இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக வந்து செம்பருத்தி சூஸ் பண்ணதுக்கான ரீசனே இதுதான், மற்ற பூக்களை தாண்டி எனக்கு வந்து அந்த பூ மேலே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ எல்லா பூவும் பூ தான், ஆனால் வந்து இதில் இருக்க ஒரு அந்த டைமில் நடந்த ஒரு ஜாய்னஸ் இருக்குல்ல. இப்போ அந்த க்ரீன்லேருந்து என்னை கவர்ந்து இழுத்ததே வந்து டப்புன்னு இழுக்க வச்சுச்சு. அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாமே நான் சின்னதாக பண்ண விரும்பலை பெருசாக பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னீங்க. இப்போது சின்னதாக மினியேச்சர்ஸ் மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஐடியா இல்லாமல் எல்லாத்தையும் பெருசாக பண்ணணும் அப்படின்ற அது எப்படி தோணுச்சு? ஏன் அப்படின்னா வந்து நம்மளை யோசனை பெருசாக இருக்குது இல்லை. இப்போது அது சின்ன எப்போவுமே நம்ம வந்து லைவ் சைஸுக்குள்ளே, இப்போ வந்து இந்த ஸ்லோப்பியா அந்த மீன் வந்து பூவை எடுத்துக்கலாம், பூவை வந்து சின்ன சைஸ் தான், இவ்வளோ தான் சின்ன சைஸ் பூ தான், ஆனால் வந்து அதை பெருசாக பார்க்குற ஒரு ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ அதனால தான் எல்லாமே பெருசாகவே பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க்கில் வந்து அவுல் ஒன்று பண்ணியிருப்பேன், அவுல் ஒர்க்கு ஒரு ஷோவில், அது சின்ன அவுள் இவ்வளோ தான் நான் பார்த்த அவுள், ஆனால் வந்து அதை நான் வந்து ஒரு காலையில் வந்து ஒரு சீக்வன்ஸாக அதை பார்க்கும்போது அது என்ன அந்த டைமிங்கில் என்ன வந்து பயம் உறுத்தின ஒரு ஒரு அசைவு நடந்துச்சு. அந்த அசைவை வந்து டார்ச் அடித்து பார்க்கும்போது ஒரு அவுள் வந்து திடீர்னு தலையை சுற்றி கீழே பார்த்துச்சு, அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இன்னொரு அவுள் இருக்குது. அப்போ அது வந்து அந்த ஆந்தை வந்து என்னை வந்து பயங்கரமாக டப்புன்னு பயம் உறுத்துச்சு. அந்த பயம் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றது இருக்குல்ல, அப்போ அதனால தான் வந்து பெரிய ஸ்கேலாக வந்து பண்ணணும். ஸோ இதையும் அதே மாதிரி மிகைப்படுத்தியிருப்பேன், லெமனும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சின்னதாக வந்து தூக்கி வரும் அதிலிருந்து ஒரு மிகைப்படுத்தி பார்க்குறது வந்து கண்டென்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இல்லை இந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பார்க்குற எல்லா விஷயத்துலேயுமே அது அதில் அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்கள் 1000 அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். நார்மலாக சாதாரண மனிதர்கள் வந்து அதை கடந்து போயிடுவாங்க. இது எப்போது நடந்தது உங்களுக்கு? இல்லை அது வந்து நான் காலேஜுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்கூலில் வந்து அப்படியே சுற்றுவோம், ஆனால் வந்து காலேஜ் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலி. காலேஜில் இருக்க வாத்தியார்கள் வந்து நிறைய பேர் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என் காலேஜை பொறுத்தளவில் வந்து சீனியர்ஸ் தான் வந்து வாத்தியாராக இருக்காங்க எல்லாமே. எங்கே படித்தீங்க? காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னை காலேஜில் தான் வந்து 6 இயர்ஸ் முடித்தேன், பிரிண்ட் மேக்கிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் எம்எஃப்ஏ வந்து பெயிண்டிங் பண்ணேன்.
ஸோ அப்போது வந்து ராதாகிருஷ்ணன் சார்ன்ற ஒரு சார் பிரிண்ட் மேக்கிங்கில் இருந்தார். அவர் எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் சந்துரு வாத்தியாருன்ட்டு அவர் இருக்கார். அப்புறம் நடராஜன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிவீர பாண்டியன், அந்த மாதிரி நிறைய பேர் காலேஜுக்குள்ளே வந்து அவங்க தன்னோட ஒரு விஷயத்தை வந்து நேச்சராக என்னவா பார்த்துட்ருக்காங்கன்றத வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேசுனதை தாண்டி அவங்கள அப்சர்வ் பண்ணது நிறையவா இருக்குது. ஸோ அது மாதிரி தான் சீனியர்ஸ் நிறைய பேர் ரெகுலராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்சர்வேஷனில் வந்து திரும்ப என்னென்னா நேச்சரை வந்து நான் கவனிக்கணும், நான் போயிட்டு பார்க்கணும். அப்போது அந்த மாதிரி நேச்சர் பேஸ்டாகவே நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். பொதுவாக வந்து நேச்சர் வந்து நிறைய விஷயத்த உள்ளடக்கி வச்சுருக்கு. நம்ம உள்ளே ட்ராவல் ஆக ஆக வந்து மைண்டு ஓப்பனாக ஆக வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கிடைக்கும்ல, அது மாதிரி தான் நான் வந்து இதை யோசிக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க. முதல்ல அந்த சிரிப்பு ஒரு ஒரு ஓவியம், அது ஆக்சுவலி அந்த சிரிப்பு வந்து நான் ஒரு டைம் என்னென்னா வந்து ஊரில் வந்து ஒரு தாத்தா வந்து நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லை, ஜாலியாக பேசும்போது டட்ட டட்டன்னு சிரிப்போம். அந்த சிரிப்பு வந்து காசு கொடுத்தவரை வராது, உண்மையாக சொல்லப்போனால் அது வந்து மனசுக்குள்ளேருந்து வராது. இப்போ நிறைய பேர் என்ன சும்மா சிரிப்பாங்க, அவங்க போகிறாங்களா பார்த்து ஒரு லைட்டான ஒரு சிரிப்பு சிரிப்பாங்கள்ல, அது தாண்டி மனசுக்குள்ளேருந்து வர அந்த ஹாப்பினஸ் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த தாத்தா வந்து சிரித்தது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அவ்வளோ வேலை செய்கிறவர். ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து சூப்பராக வந்து எனக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு. அப்போ வந்து இதுவே பயங்கரமாக இருக்குது, சில்லற கொட்டுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. அது பார்க்கும்போது அது ஏதோ ஒரு நடுவுலேருந்து ஒரு பொருளை வந்து தூக்கி போடுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது, நம்ம வந்து நம்மளை எப்படி மாற்றிக்கணும். ஸோ எந்த இறுக்கமான டைமில் எப்படியெல்லாம் வந்து நம்மளை மாற்றிக்கன்ற ஒரு குவஸ்டினுக்கு மூட அந்த விஷயம் அந்த சிரிப்பு வந்து உள்ளடக்கி வச்சுருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த தாத்தாவோட சிரிப்பு தான். அதை எப்படி கேப்சர் பண்ணி வச்சுட்டு, கேப்சர் சும்மா நான் வந்து அது நார்மலாக ஒரு பொக்கவாயாக இருப்பார், ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, ஃபோட்டோ எடுக்கலை அப்படியே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை. ஏன்னா பேஸாவே வந்து காலேஜில் வந்து ஒரு ட்ராயிங்க்கான ஸ்கில் எல்லாருக்குமேட்டையும் வளர்த்துப்போம். உங்களை பார்த்தோன்னு ஒரு ஸ்டடி பண்ணுறது அதெல்லாம் வந்து பேஸாக வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அதை சுற்றி ஒரு லேயர் மாதிரி வச்சுருக்கீங்க, அது என்ன காரணம் அது? அது என்னென்னா வந்து லேயர்ஸ் வந்து உள்ளே இருந்துகிட்ருக்குது இல்லை. இப்போது நான் இப்போ இங்கே வந்து பிளண்டாக இப்படி ஃப்ளாட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்கும் ஒரு விஷயத்த வந்து பின்னாடியிலேருந்து வந்து ஜூமிங்காக ஜூம் ஜூமாக போகிறதுக்கு இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நான் சிரிப்பை மட்டுமே வரைஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த சிரிப்பு வந்து என்னவா ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நான் அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ராவலை தான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போது என்னென்னா வந்து நேச்சரில் வந்து நம்ம கையோட ரேகையோட ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மரத்தோட அந்த ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்ம எல்லா ஸ்கின்னோட லேயர்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ராயிங் வந்து அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த சிரிப்பை வந்து நான் நேச்சர் கூட கடத்துகிறேன், ஒரு மேபி அந்த காற்றுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லேயர் இப்போ வந்து உள்ளே போகிறோம்ல, அப்போ போக என்ன ஆகும்னா இன்னும் என்ன இருக்குன்ற வந்து அது திரும்ப தேட வைக்குது. ஸோ அதை தான் வந்து அதில் இன்னொரு சிரிப்பும் அதே தானா? ஆ, அந்த சிரிப்பும் அதே மாதிரியானது தான். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து, இவர் பார்த்திங்கன்னா குரு அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட சிரிப்பு தான் ஆக்சுவலி. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட கேரக்டரைசேஷன் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், அதில் க்ரீன் யூஸ் பண்ணிப்பேன். இவருக்கு அந்த பிங்க் கலர் வந்து இந்த கலர்ஸ்லாம் எப்படி நேச்சுரல் கலர்ஸா? அது ஆக்சுவலி வந்து அந்த முருங்கை மரம் இருக்குல்ல அதோடய இலையை வச்சு தேய்ச்சேன் மேலே, அந்த க்ரீன் அப்படியே டைரெக்டாக விட்டேன். இது வந்து பிங்க் பென்சில் ஆக்சுவலி, பட் ஆனால் அது லைஃப் வருமா? லைஃப் இருக்குது, லைஃபு மேலே வந்து கோட் பண்ணியிருக்கேன், அது லைஃப் கட்டாயம் இருக்கும். கோட்டிங் மேலே எதுனால அந்த இப்போ கரை மாதிரி தானே அது, இப்போ வெத்தலை நம்ம வந்து துப்புறோம் அப்படின்னா நம்ம சட்டையில் போட்டால் போக மாட்டேங்குது இல்லை, அது மாதிரியே கரை தான் அது. அந்த கரை வந்து ஒரு பொருள் மேலே ஏறும்போது திரும்ப அதை லேயரிங் பண்ணிட்டோன்னா அது வந்து அழியாது. ஸோ நான் அதை அப்படி தான் வந்து இதையும் கனெக்ட் பண்ணேன். இந்த சிரிப்பும் வந்து மேலே இருக்க அந்த ஸ்னீப்பர் பார்த்திங்கன்னா டாக் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் டாக்ஸு பற்றி, அந்த டாக்ஸ் ஒர்க் ஆக்சுவலி நேஷனல் அவார்டு வர வாங்கியிருக்கேன். ஒரு அப்போது நான் அந்த டாக்ஸை பற்றியெல்லாம் நான் ஸ்டடி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக கத்தோம், தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி கத்தோம், தெரியாதவங்க ஒரு மாதிரி குறைக்கும். அப்போ இப்போ எல்லாம் என்ன ஆகுதுன்னா எனக்கு எந்த டாக் பக்கத்தில் போனாலும் ஒரு பயம் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அந்த அனிமல் கூட நெருக்கமாகிட்டோம் அப்படின்றது தான். இப்போது அது கூட நெருங்கும்போது தான் வந்து என்னென்னா அதுக்கே வந்து ஹியூமனோட சென்சிட்டிவ் தெரிய ஆரம்பிக்குது. பொதுவாக டாக்ஸுக்கு அனிமல்ஸுக்கு எல்லாமே
ஹியூமனோட ஒரு சென்சிட்டிவ் அதுக்கு ரொம்பவே புரிஞ்சு வச்சுருக்கு. அதனால தான் வந்து ஓகே இவ்வளோ அப்சர்வேஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுல தான் வந்து அந்த ஒர்க்கே நான் யோசித்தேன். ஸோ அந்த அதோட ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது இல்லை, அவரோட அப்சர்வேஷன் ஃபுல்லாகவே வந்து ஸ்மெல்லில் தான் எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது சில ஹோல்ஸுக்குள்ளே எல்லாம் போயிட்டு ஸ்மெல் பண்ணும், இதுக்கு எவ்வளோ அப்போ அந்த ஸ்மெல் வச்சு தான் வந்து ஹண்டிங்கும் பண்ணும். ஆக்சுவலி அனிமல்ஸு உள்ளே ஏதாச்சும் இருக்கா, அனிமல்ஸு இல்லை ஒரு முயலோ இல்லை வந்து ஒரு பாம்போ ஏதோ ஒன்று. ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அந்த ஹோல்ஸோட இது சொன்னேன்ல, இப்போ இந்த சைடு ஹோல்ஸு போட்டு அந்த சைடு ஹோலும் இருக்கும், அப்போ இது ஏர் மூமெண்ட்டை வச்சு கணிச்சிரும், இல்லை நம்ம இங்கே காத்திருந்தாலும் வந்து அது கிடைக்காது, அது இன்னொரு வழியாக போயிடுச்சு. அப்போ வந்து இந்த ஸ்மெல்லிங் சென்ஸில் வெறும் ஓட்டம் மட்டும் தான் இருக்குது, இது எப்போ தான் இருந்தாலும் திரும்ப வரலாம் அப்படின்ட்டு இது காத்திருந்து அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து அனிமலோட சென்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது என்னென்னா எல்லாமே நான் வந்து நேச்சர் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒன்றொன்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை அது அந்த ஒரு இன்னர் லேயர் ஒன்று கொடுத்துருக்கீங்களா அந்த அதை சுற்றி, அது அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ வந்து மேலே இருக்க ஒரு ரவுண்ட் ஃபார்மு, அது ஒரு சும்மா ஒரு சர்க்கிள் ஒரு பூமியோட ஏதோ ஒரு ஷேப், ஏதோ ஒரு ஷேப் கிடையாது, ஒரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபார்மிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும், ரவுண்டான ஒரு ஃபார்மிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே இருக்க ஷேப் என்னென்னா நமக்கு புரியாத ஒரு ஒரு இடம் இருக்கும்போது அன்ஷேப்பாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அன்னி இப்போ வந்து ஒரு முடிவில்லை அப்படின்னும்போது அது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு அன்பேட்டர்னான ஒரு ஷேப்புக்குள்ளே தான் வந்து நான் யோசிப்பேன். ஸோ அதனால தான் அந்த அன்ஷேப்புக்குள்ளேயே இருக்கேன். அப்போ நம்ம ஷேப்பு புரிஞ்சு அப்படின்னா அந்த ஷேப்பு போட போகிறோம். இப்போ ஷேப்பு வந்து இன்னும் தேடிட்டு இருக்கேன், அது என்னவான ஷேப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த அன்ஷேப்புக்குள்ளே வந்து உள்ளே இருக்கும் சர்க்கிளானா உண்மை, பூமி வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம யோசிக்கிற யோசனையும் சர்க்கிள் தான். நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா இங்கேருந்து சுற்றிலும் ஒரே ஃபார்மேட்டில் தான் போகும், ஆனால் நான் தேடிட்டு இருக்க கண்டென்ட் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அப்போ வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து தேடுதல் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது அந்த அந்த ஃபிஷ் ஃபிஷ் வந்து அந்த இது வந்து ஸ்லோப்பியா அந்த ஃபிஷ் ஆக்சுவலி இதே மாதிரியான அது ஒரு இதுதான். ஆனால் அது என்னென்னா அதில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இப்போ வந்து வாஸ்து மீனெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அவங்க நம்ம வாஸ்து மீன் அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரெண்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கும்போது அந்த ஃபிஷ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை போய் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் என்னென்னா நம்ம ஏதோ யோசிச்சிட்டோ ஏதோ எண்ணத்துலேயோ நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி வருவோம், அந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். அது ஒரு டைவர்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்ல, அது ஒரு ட்ராவல் பண்ண வைக்கும். அப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே அழகு தான், இதில் வந்து நம்ம வாஸ்து ஃபிஷ் இந்த ஃபிஷ் தான் வாங்கி வளர்த்தா இது நல்லது அப்படின்றது கிடையாது, எந்த ஃபிஷ் வேணால் நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அப்போ வந்து எனக்கு எங்கள் ஊரில் இருக்க அந்த ஸ்லோப்பியா மீனே வந்து சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ அதுதான் குளத்தில் வளர்ற குளத்தில் வளர்ற மீன், எந்த மீனும் நம்ம வீட்டில் வளர்க்க நம்ம வந்து அதுக்கு தயாராகுமா அப்படின்றது தான் வந்து நான் வந்து யோசிக்கிறது. இப்போ அதுதான் அந்த மாதிரியான ஒரு பொருளை கடத்தணும் அப்படின்றது தான் நான் யோசித்தேன்னா அது. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த 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 ஆர்ட்லாம் பற்றி சொல்லுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பட் அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்துருப்போம். அது என்னென்னா ஒரு சின்ன ஒரு பூவோட மொட்டு, அந்த மொட்டு வந்து இப்போ ஒரு குழந்தைய நம்ம கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படியான் கேரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்ல, இதே வந்து ஒரு பூவை வந்து ஈஸியாக பறிச்சுருவோம் அது தெரியாத டைமில். அப்போ அது தெரிஞ்சு ஒரு பொருளை நம்ம எடுத்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போது வந்து என்னென்னா அந்த சென்சிட்டிவில் நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு அந்த பூவோட எட்ஜை வந்து நம்ம ட்ராயிங்காக கன்வே பண்ணுறதுக்கு அவ்வளோ நம்ம சாஃப்டாக வேண்டியிருக்குது. ஸோ இது வந்து சந்துரு சார் அடிக்கடி வந்து பேசுவார், பேச்சாக வந்து ஒரு டைமில் பேசியிருக்காரு, அதுவெல்லாம் அந்த டைம் வந்து நமக்கு காலேஜ் படிக்கும்போது கன்வே ஆகலை, ஆனால் அது செயலாக கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா சில விஷயம் கனெக்ட் ஆகுது, ஓ இவ்வளோ ஒரு லைனுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்ற. அப்போ அந்த மொட்டை வந்து நான் வந்து கத்தி வச்சு கீற முடியாது, அப்போது அது வந்து என்னென்னா நீ உன்னோட கோவத்தையோ அந்த மாதிரியான ஒரு சென்சிபிளில் போவோம். ஆனால் அப்படி இல்லை, அந்த சென்சிட்டிவான பாயிண்ட் இருக்குல்ல அதை வந்து நீ எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் அதை வரைய முடியும், அந்த கலரோட இது அதை பார்க்குற இது வந்து நம்ம அதிலே கரைஞ்சிரும் ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த கரையிற ஒரு தருணம் டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங் வந்து எனக்கு ஒரு ஒரு பிரபஞ்சம் நமக்கு அறியாத ஒரு பொருளாக இருக்குது இல்லை, அந்த மாதிரியான ஒரு பொருளாக தான் அதை கனெக்ட் பண்ணுறேன். அந்த வுட்டோட சென்டர் பாயிண்ட்டில் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டான ஒரு
ஒரு பிரபஞ்சம், நம்ம பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு அறிவே இல்லை ஆக்சுவலி. ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, இங்கேயே வந்து அவ்வளோ சூப்பரான விஷயத்துக்குள்ளே கரைய வேண்டியது இருக்குது அப்படின்றது தான். இதை சர்க்கிளாக வைக்காமல் அது ஒரு கேலக்சி, அது ஒரு கேலக்சியாகவும் யோசிக்கலாம், அன்ஷேப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ வந்து நம் நேச்சராகவே ஒரு மெட்டீரியலாக யோசிக்கும் போது நான் அப்படி தான் யோசிப்பேன். ஸோ அடுத்து வந்து அந்த கிரிக்கெட்டுன்ட்டு சொல்லுவாங்க, கிரிச்சான் வாங்க எங்கள் ஊரில், அந்த இது வந்து கத்தும்போது என்னென்னா கிரிக்கெட்க்கு அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுன்னா அப்படியே பயங்கர சவுண்டு பயங்கரமாக இருக்கும், அந்த ரிங்காரம் மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு. அப்போது மழை எல்லாம் பெஞ்சுச்சுன்னா பயங்கர சவுண்ட், நைட்டு வந்து கரண்டெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க ஊரில் வந்து அந்த சவுண்டு தும்பின்னு சொல்லுவாங்க, தும்பி இல்லை அது கிரிக்கெட்னு வாங்க, தட்டான் தட்டானு கிடையாது, தட்டான் அப்படி கத்தாது ஆக்சுவலாக. அது நீங்கள் நம்ம ஈ மாதிரி தான் இருக்கும், ஈயோட கொஞ்சம் பெரிய சைஸ் அது. ஓகே ஓகே. அது அந்த சவுண்டில் வந்து என்னென்னா வந்து அந்த சவுண்டை தான் நான் ஆக்சுவலி அதை ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதே சவுண்டு நம்ம அமைதியாக இருந்தாலும் நமக்கு அந்த சவுண்டு இருக்குது, ரொம்ப எங்காச்சும் ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்தாலும் ஒரு சவுண்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு இயக்கத்திலேயே இருக்குது இல்லை, ஒரு இயக்கம் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சவுண்டு வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது ஓகே இந்த ஒர்க்கை வந்து சென்டர் பண்ணிவிட்டு இதே வுட்டில் வந்து பேட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்லீப், ஆக்சுவலி நல்ல ஒரு தூக்கம் வந்து எல்லாருக்குமே தேவை. அந்த தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாது, அடுத்த நாள் வந்து ரொம்ப சோர்வடைவோம். இப்போ நார்மலாக ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ ஃபோன் எல்லாருக்குமே ஃபோன் ஆயிடுச்சு, அந்த ஃபோன் ஒரு நாள் சார்ஜ் இல்லைனாலே என்னெல்லாமோ இழந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு ஃபோனை நம்மளை அடாப்ட் ஆக்கிச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தூக்கம் வந்து தயவுசெய்து தூங்கணும் எல்லோரும். நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திடீர்னு தூக்கம் வராது, அப்போ அந்த தூக்கத்தை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவோம். இன்னும் வந்து நம்ம மேல் பார்த்து படுக்கிறது காட்டிலும் கவுந்து படுக்கும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம ஹார்ட் வந்து எர்த்து கூட கனெக்ட் ஆகிற ஒரு தூக்கம் இருக்குல்ல, கை ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஆகி நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா இன்னும் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். தரையும் தாண்டி ஒரு எதில் படுத்தாலும் அந்த கவுந்து நம்ம படுக்கிற ஒரு இது வந்து ரொம்ப முக்கியம். அது நான் வந்து நிறைய அந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருப்பேன், அந்த ஒரு ஒரே ஒரு டிராயிங்கை வந்து ஆக்சுவலி போட்டிருக்கேன். ஓகே, குப்புறப்படுத்திருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே, இவ்வளோ நம்ம ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேஷன் எல்லாத்தையுமே தாண்டி எக்கனாமிக்கலி நம்ம அதில் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வந்து எனக்கு எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே வீட்டிலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் தான் வந்து என்னோடய இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக நான் வெளியே வந்து படிக்கிறேன்னு வச்சிங்களேன். அப்போ எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, படித்து முடிச்சனே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான் என் பிள்ளை அப்படின்ட்டு தான் ஒரு அவங்களோட கனவு இருக்கும். அப்பா வந்து ஃபஸ்ட்டாக வந்து வண்டி ஏற்றி விடும்போது அவர் ஒரு கனவு கூட தான் நான் எல்லாருக்குமே அது நடக்கும், எனக்கு மட்டும் கிடையாது. பொதுவாக வந்து ஊரை விட்டு வந்து வெளியே வர எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் வச்சிங்களேன். அப்போ இங்கே வந்து காலேஜ் நான் முடிச்சுட்டு திரும்ப வந்து லலித் கலாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து சுத்தமாக கையில் காசே இருக்காது, அப்படியே நடந்தே வருவேன். வண்டி வேறு நான் வாங்கினதுக்கு வாங்கலை. ஸோ அப்படியே நடந்து வருவோம், திடீர்னு வந்து எதாவது காசு வருது அப்படின்னா அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி வருவோம். அதை பற்றியான ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அந்த டைம் பீரியடில் உள்ள ஒர்க்கெல்லாம். அது ஒரு மாதிரி ட்ராவல் இருக்கும், க்ரோ செட் ஆஃப் சீரியஸு. அப்போது அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா லலித் கலா ஸ்காலர் எனக்கு கிடச்சிது. ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு இதுக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ மாதம் 10,000 ரூபாய் வச்சு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது ரெண்டு கட்டணும், நான் வீடு தங்குற ரெண்டு கட்டணும், என்னையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் நான் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ அந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருந்தது, ரெகுலராக ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் வந்துகிட்டே இருந்தது. அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில். வந்து வேறு யார்ட்டையும் போயிட்டு நிற்க வேணாம் ரெண்டுக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து அது ஒரு பயங்கர ஹெல்ப். ஆக்சுவலி வந்து நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே ரெண்டுன்றது வந்து ரெண்டையும் கட்டி இதெல்லாம் வேலை செய்கிறதுன்றது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு வேலை. அதையும் பண்ணிட்டாங்களா அது அது எப்படி பண்ணுவாங்க? இன்னைக்கு வர வந்து அது பிரச்சனையாக தான் இருக்கு. ஆனால் அவங்கள புரிய வைப்பேன், அவங்களுக்கு புரியும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், அவனை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஸ்ட்ராங்காகவும் சொன்னது கிடையாது. ஒரு டைம் ஸ்ட்ராங்காக சொல்லி வீட்டிலலாம் செம சண்டையெல்லாம் நடந்துச்சு, அம்மா அப்பாவுக்கான பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்மளை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் வருது, இல்லை அவார்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து ஓகே ஏதோ பண்ணிகிட்ருக்கான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம். ஆனால் ஃப்ரீயாக விட்டாலும் எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட கடமையை முடிச்சுட்டு போகணும்ல, இப்போ அவங்க போக முன்னாடி ஒரு சந்தோஷத்தை பார்த்து போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் நான் எனக்கு இன்னும் வந்து என்னென்னா நேச்சர் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது அந்த ட்ராவலுக்குள்ளேயே பயங்கர ஒரு இன்டெப்த்தான ஒரு விஷயமாக நடந்துகிட்ருக்கிறது வந்து அதை அதையும் விட முடியலை என்னால்.
இதை விட்டுட்டேன் அப்படின்னா வந்து நான் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்டின் இருக்கும். அப்புறம் அந்த எக்கனாமிக்கல் சென்ஸில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு வந்து அந்த ஸ்காலர் முடிஞ்ச பிறகு இந்த கேலரி வின்சன் அடைக்கல் ராஜ் சார் வந்து நான் ஒரு ஷோ பண்ணுற டைமில் வந்து அங்கே வந்திருந்தாங்க. வந்தது க்ரோ ஒர்க்கு ஆக்சுவலி பண்ணியிருந்தாங்க, நிறைய க்ரோ சீரியஸ் ஒரு ஒர்க்கு பண்ணியிருந்தேன். அந்த ஒர்க்கு வந்து என்கிட்ட வந்து வாங்கினாங்க, ஒரு செட் ஆஃப் ஒர்க்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்து நல்ல அமௌண்ட் கொடுத்து என்கிட்ட வாங்கின உடனே அங்கேருந்து தான் என்னோடய ஒரு டேர்னிங் பாயிண்டே ஆரம்பிச்சிது. நான் ஒரு நான் ஆசைப்பட்டு ஒரு பைக் வாங்கினேன் அங்கேருந்து. அப்புறம் வீட்டுக்கு சில காசுகள் டைரெக்டாக கொடுக்க முடிஞ்சிச்சு. அது ஒரு பயங்கர பாண்டிங்காக இருந்தது எனக்கு. என்னமோ அந்த க்ரோ, நான் இப்போ நார்மலாக க்ரோ ஒர்க் இருக்குதுல்ல, க்ரோ வந்து யாரும் வாங்கன்னு இருக்குல்ல. நிறைய பேர் என்னை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் வந்து விற்காது, ஆனால் அது கண்டென்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதை நான் யோசிப்பேன். இப்போ ஆர்ட்டை வந்து விலை கொடுத்து வாங்குகிறாங்க, ஓகே சூப்பர், ஆனால் சந்தோஷத்துக்காக வாங்குவாங்க, பார்த்தோன்னே பிடிச்சி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த ஆர்ட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டாக வந்து இருக்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, அது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அது அது என்ன கை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நான் அந்த ஏரியாவில் நம்பினேன்னு வச்சிங்களேன். அப்போ அது இல்லை, அதை நீங்கள் நம்புறது உண்டா, இதெல்லாம் செஞ்சால் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு? அப்படி நான் அப்படின்னா நான் இதெல்லாம் லெமன் எல்லாம் பண்ண முடியுமாண்ணா? இப்போ காக்கா வரைய முடியுமா? ஆந்தைய வரைய முடியுமா? ஆந்தையை வரைய முடியுமா? ஸோ இந்த மாதிரி வௌவால் வரைஞ்சிருப்பேன் நான். இதெல்லாம் வந்து தலைகீழ தொங்குறது இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்போ நியாயம் வரைகிறேன். அப்போ வந்து என்னோடய கண்டென்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. என்னோடய நேச்சர் என்ன உணர்த்துதோ அதை தான் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்குறது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கு வரை என்ன வந்து அதுக்கப்புறம் அந்த அவங்க வந்து அது ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சாருக்கும் எனக்குமான கனெக்டிவிட்டி பயங்கரமாகி தொடர்ந்து வந்து நான் அவங்க கூடயே ஷோ பண்ணுறது, அப்புறம் எக்ஸிபிஷன் வெளியே ஊர்களுக்கு வைக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ஷன் ஆகி அப்பப்போ ஒர்க்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் வர ஆரம்பிச்சு. சில டைம் ஒர்க்கே விற்காது, ரொம்ப வேதனையாகவும் இருக்கும், இதை எங்கேயும் சொல்லவும் முடியாது. ஆனால் ப்ராசஸை வந்து நான் விடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான மெட்டீரியலை தான் நான் மேக்ஸிமம் அந்த நேச்சரில் சிம்பிளாக என்ன மெட்டீரியல் கிடைக்கும் அதில் வந்து நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து சூப்பராக கூட்டு வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுக்கடையில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா வந்து ஒரு சார் வந்து ஒரு ஒர்க் என்ட்ட வாங்கினாங்க. அந்த ஒர்க் என்னென்னா வந்து மாதம் 10,000 ரூபாய் வச்சு கொடுத்தாங்க. அப்போது ஒரு 10 மாதத்துக்கு வந்து 1,00,000 ரூபா அவுல் ஒர்க்கு தான். அப்போ அந்த அந்த 10,000 ரூபா வந்து எனக்கு என்ன மாதம் 2 கட்டுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்போ அந்த 2 கட்டின உடனே நான் 2 பிரச்சனை முடிஞ்ச உடனே சாப்பாடு இல்லைனாலும் எப்படியாச்சும் ஓடிடலாம், ஆனால் அந்த 2 நம்ம கட்டுறதுக்கு வந்து அவங்க முன்னாடியெல்லாம் போய் நிற்க முடியாது. ஏன்னா அவங்க வீடு, எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இதை வச்சு தான் அவங்களோட ஒரு விஷயமாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது எனக்கு திரும்ப திரும்ப அது கொஸ்டினாகவே நடக்குது. இன்றைக்கு வர வந்து ஒரு வாடகை இதில் தான் இருந்துகிட்ருக்கோம், வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அது மாறும்னு வச்சுங்களேன். எனக்குன்னு ஒரு எக்கனாமிக்கான நல்ல சோர்ஸ் வரும்போது மேபி நல்ல ஒரு நானும் ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோவாக யோசிப்பேன். சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பழனியப்பன் அப்படின்ட்டு வந்து லலித் கலா அங்கே செக்ரட்டரியாக இருந்தாங்க. நான் ஒரு பிரிண்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டாக வந்து அவர்கிட்ட காமிக்கும்போது அவர் என்ன ஒரு ஊக்கம் கொடுத்தாரு, பிரிண்ட் மேக்கராக வந்து வார்த்தை தான், ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான் வந்து நம்மளை வந்து அடுத்தடுத்த ஒரு விஷயத்துக்கு கூட்டு போகும். அதுக்காக நம்ம அவரை தான் ஃபாலோ பண்ணுறோம், அவரை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி கிடையாது. நான் என்னென்னா வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுப்பேன், ஏன்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் கற்றுப்பீங்கல்ல. ஸோ இதுதான் வந்து என்னை கடத்திட்டு போயிட்டுருக்கு. ஒரு ஆளோட ஃபாலோவரை நாங்கள் வந்து யோசிக்கவே மாட்டேன். ஆனால் சின்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து திரும்ப நிதாதிச்சு யோசிக்க வச்சுக்கும். ஒரு நல்ல ஒரு ஆள்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம என் கையில் வருது அப்படின்னா பரவாயில்ல, இது இவ்வளோ தூரம் தாண்டி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், அந்த வார்த்தை வந்து ரொம்ப இன்னும் சூப்பராக கூட்டு போகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வர ட்ராவல் ஆகுது. அப்புறம் இந்த நேஷ்னல் அவார்டு கிடச்ச டைமில் என்னென்னா வந்து 1,00,000 ரூபா கொடுத்தாங்க எனக்கு. அப்போ வந்து அவார்டு டைமில் வந்து என்னென்னா வந்து பயங்கர பெருமையாக இருந்தது, ஐயோ நேஷ்னல் அவார்டு அப்படின்ற லெவலில். ஆனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தது அந்த காசு தான். திரும்ப வந்தது 2 மெட்டீரியல் வாங்குறது அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அது. ஆனால் ஆர்டிஸ்டோட பாயிண்ட்டில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகலாம், நல்ல காசு சம்பாதிக்கிற ஒரு ஏரியாவும் கூட, ஆனால் அது நடக்கும் நடக்காமையும் போகலாம், அவ்வளோதான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நிறைய பேர் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான பிரச்சனைகள் வந்து பயங்கரம், ஏன்னா எல்லாமே சென்சிட்டிவான விஷயம்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து நம்ம
கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி பப்ளிக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, வாங்கலாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய சிக்கல்கள் இருக்கு இதில், மார்க்கெட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறையா. ஆமாம், கரெக்ட். சரி, அடுத்ததாக என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க, இல்லை என்னால் இதை பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியல அப்படின்னு எதாவது இருக்கா? இல்லை, ஆக்சுவலி அந்த கண்டென்ட் வந்து வெளியே சொல்ல வேணான்னு நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சில விஷயம் வந்து வெளியே நான் வந்து யோசிக்கும்போது என்ன நடக்குதுன்னா அது அங்கே ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, நம்ம இப்போ ஒரு தேடலை நோக்கி ஒரு ஓடிட்டு நான் வந்து ஒரு கதையாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த கதை வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் ஒரு ஆள்கிட்ட கொட்டிட்டேனே அங்கேயே முடிஞ்சிரு அப்படின்ற லெவலில் இருக்குது. அதுவும் நல்ல விஷயந்தான், ஆனால் அதையும் தாண்டி வந்து நான் வந்து ஒரு விஷுவல் ஆர்ட்டாக நான் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன்ல, அந்த விஷுவல் வந்து போய் சேரும்போது இன்னும் 100 பேருக்கு போய் சேரும், 1000 பேருக்கு போய் சேரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ ஒரு கண்டென்ட்டாக சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அது வந்து சுவாரஸ்யம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி வந்து நான் அது இப்போ கண்டென்ட் சொல்லிவிட்டு திரும்ப வந்து அந்த ஒர்க்கு பண்ணாமல் வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம பேசுகிறது ஒன்றா இருக்கலாம், செய்கிறது ஒன்று, அப்போ வந்து அது ரெகுலராக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அவ்வளோதான். அது நம்ம வந்து எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளை சூப்பராக ஒரு ஃபாலோவராக நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ட்ரூத்ஃபுல்லான ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத தான் நான் நம்புவேன். உங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நிறையா பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க ஃப்ரேம் பண்ணி, எல்லாத்துக்கும் ஒரு சில ஏதோ ஒன்று உள்ள ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இல்லை, அது என்னென்னா வந்து செகண்ட் வேவில் வந்து நான் திரும்ப சென்னை வந்துட்டு திரும்ப ஊருக்கு போனேன். ஆக்சுவலி வந்து கொரோனா வந்து எனக்கு வந்து டைம் தாக்கிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது 5 டேஸ் இங்கே தாக்கு பிடிச்சி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி, ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ டிஸ்டர்பாகவே இருந்தது. நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ ஊருக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ அப்போ என்னென்னா வந்து நான் அங்கே இருந்துட்டு காலில் எழுந்துச்சிட்டு சும்மா வெளியே நடந்து போகும்போது சின்ன சின்ன பூக்களை வந்து நான் முன்னாடி பார்த்துருப்பேன். நார்மலாக வந்து எங்கள் அப்பா வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து நிறைய பேசுவார். பேசுவார்னால் அவர் வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி வாழ்வார், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க ஒரு மனுஷன், ஆனால் அவர் படிக்காத ஒரு ஆளுன்னு வச்சிங்களேன். அவர் ஒரு விஷயத்த கண்டென்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டு இருப்பார். அதே மாதிரி வந்து இப்போ சந்துரு அதே இருக்கார்ல, அவரும் சில விஷயங்களை வந்து சும்மா இடையிடையே பேசும்போது அப்போது நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து இப்போ அப்பா முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தையும் அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கான டைமு ஸ்பேஸ்ன்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கான தேவை வந்து டைம், அதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு ஆள் ஒரு பொருளை சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து இல்லாத நம்ம அதுக்கான ஸ்பேஸை கொடுத்து நம்ம திரும்ப யோசிக்கும்போது அது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து வாங்குகிற ஒரு பென்சில் இருக்குல்ல, கலர் பென்சில். ஏன்னா அந்த டைமில் என் மெட்டீரியலாக வந்து என்கிட்ட எதுவும் கிடையாது. ஸோ அங்கே கிடச்ச ஒரு கலர் பென்சிலும் ப்ளஸ் வந்து பேப்பர், நார்மலான வந்து ஒரு டிராயிங் பேப்பர் கிடச்சிச்சு. சரி, டெய்லி வந்து ஒரு பூ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த டிராயிங்கையும் தும்பச்செடின்னு ஒரு செடி இருக்கும் அதில். ஸோ அதுதான் வந்து டிராயிங்காக வந்து நான் திரும்ப வரைய ஆரம்பித்தேன். அப்போ அதுக்குள்ளே இருக்க கலர்ஸு, அதோடய எட்ஜு, அதோடய எல்லாமே வந்து திரும்ப டீப்பாக வந்து பார்க்க வச்சிச்சு. ஸோ அங்கே ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்ப யதார்த்தமாக தட்டிச்சு எனக்கு. ரொம்ப இது ரொம்ப இன்னும் நல்லா இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து. அப்புறம் இந்த லாரி பார்த்திங்கன்னா, லாரி அந்த லாக்டவுன் டைம் பார்த்திங்கன்னா எந்த வண்டியுமே ஓடாது, ஆனால் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு காட்டில் வந்து ஒரு வண்டி பயங்கரமாக போனேன். அந்த சவுண்டு நம்மளை எப்படி க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அப்போ கட்டன்ஸ் லாரி அங்கே நடந்த ஒரு நிகழ்வுகள், ஒரு ஆள் கட்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் வந்து ஒரு மாதா. இப்போ அங்கே என்னென்னா வந்து கிறிஸ்டானிட்டியும் வந்து ஹிந்துஸ் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு மலையில் வந்து ஹிந்து கடவுள் இருக்காங்கன்னா இன்னொரு மலையில் வந்து கிறிஸ்டின் கடவுள் இருப்பாங்க, ஆனால் கடவுள் எல்லாமே ஒன்று தான். அதை வந்து நான் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அது மாதிரி ஒரு பறவை வந்து ஒரு பொருளை கடந்து, ஒரு விதையை கிடையாது, ஒரு பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை வந்து போட்டுட்டு போகுதில்லை, அது வந்து எனக்கு திரும்ப வந்து அது எவ்வளோ பெரிய விஷயத்தை கடத்திட்டு போகுது. அது மாதிரி இந்த வண்டை நான் வந்து முன்னாடி பார்த்துப்பேன், அது கருப்பாக இருக்கும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். இந்த வண்டு வந்து திடீர்ட்டு பார்க்கும்போது அது பறந்து போகும்போது அந்த பிளாக்குக்குள்ளே ஒரு ரெட்டு, என்னடா இது, பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அந்த ரெட்டு வந்து அவ்வளோ பயங்கர பியூரிட்டியான ரெட்டாக இருக்குது, பிங்கிஷ் ரெட்டு சொல்லுவாங்க, அது செம்ம அழகாக இருந்தது. அதை உடனே வந்து அதை போயிட்டு கூட தேடி ஓடி அதை பிடிச்சி ட்ராயிங் பண்ணி அதை வந்து அந்த மலை கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணது. அது மாதிரி தொட்டாச்சி விங்கி, இது வந்து இன்னொரு வண்டு,
இதுவும் ரெக்கை விரிக்கும்போது, ரெக்கை உள்ளே இருக்கும்போது ஒரு பொருளாக இருக்குது, ரெக்கை திரும்ப விரிக்கும்போது அதுக்குள்ளே ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து திரும்ப என்ன அதை பார்க்க வசிச்சு. அது மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சின்ன வயசில் விளையாடி இருப்போம், இந்த விதையை வந்து நசுக்கணுன்னா ரத்தம் வந்துடும், திடீர்னு எல்லாம் பொறுக்கி கொண்டு போயிட்டு மூஞ்சில் அடித்தோன்னா திடீர்னு ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்போ அது ஊரோட ஒரு பழக்கம் வந்து என்கிட்ட முன்னாடி இருந்திருக்கு, திரும்ப வந்து என்னை ரியலைஸ் பண்ண வச்சுருக்கு சில விஷயம் அதோட இது. அப்போ ஒரு அம்மா வந்து விறகு பொறுக்கி சேர்த்து டெய்லி அன்றாட அங்கே வந்து விறகு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு விஷுவலாக நான் பார்க்கும்போது அவங்களோட ஒரு வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணுது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து பேச்சுப்பாறை காயலுக்குள்ளே, இது ஆக்சுவலி அவ்வளோ பெரிய தண்ணி, தண்ணினா வந்து வானமும் மலையும் தண்ணியும் வந்து ஒரே கலரில் இருக்கும், அந்த கலரில் யாராச்சும் அந்த இடத்துல அவ்வளோ இந்த பெரிய ஒரு ஸ்பேஸுக்குள்ளே யாராச்சும் ஒரு ஆள் இருந்து மீன் பிடிக்கிறது இருக்குல்ல, அவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பான், அவன் ரொம்ப சிம்பிளாக அழகாக உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை, அது அது வந்து என்னை ஒரு பதிவாக வந்து கனெக்ட் பண்ண வச்சுது அந்த இடத்துல இருந்த அந்த டிரான்ஸ்பரண்ட் சென்ஸு. அது மாதிரி இந்த பூ வந்து எல்லா இடத்துலையுமே கீழே ஓரமாக வளர்ந்துருக்கோம், நடக்கும்போது அதை வந்து கவனிச்சிருப்போம் ஆனால் திரும்பவும் கவனிக்க வச்சது. அப்புறம் இந்த மோட்டர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து வால் வச்சு தான் வந்து ஒரு இதாக இருப்பாங்க, இன்றைக்கி வந்து மோட்டர் வந்துச்சு. அப்போ அந்த மோட்டரோட சவுண்டு ஊன்ட்டு பயங்கரமாக அந்த காட்டிலே கேட்கும், ஊன்னு பயங்கரமாக அந்த அந்த ஒரு சீக்வன்ஸு. அப்புறம் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், நாரப்பூன்னு வாங்க, அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நம்ம தொட்டாலே வந்து ஒரு நாத்தமாக இருக்கிற ஒரு ஃபியூ, ஆனால் ஃப்ளவர் பார்த்தா அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். ஸோ அது அதெல்லாம் திரும்ப கனெக்ட் பண்ண வச்சது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஊரை விட்டுட்டு எக்கனாமிக்கல் சோர்ஸுக்காக வந்து படிச்சுட்டு எல்லா இடங்களும் போயிட்டு வரோம்ல, இப்போ சென்னை மும்பை வெளிநாடுகள். அப்போது இவங்கெல்லாம் திரும்ப அந்த பேண்டமிக் பீரியடில் என்ன ஆகுதுன்னா நம்ம திரும்ப அசம்பிள் ஆகும்போது நம்மளோட காஸ்ட்யூம் மாறுது, ஒரு ஷார்ட்ஸு போடுறோம், அப்புறம் ஃபோனு ஐஃபோனோடய இது சுற்றிட்டு இருக்குதுல்ல, அப்போ வந்து இடம் ஒன்றா இருக்குது ஆனால் வந்து பொருள் வேறையாக இருக்கும் மாதிரியான ஒரு சீக்வன்ஸை வந்து நான் உணர்ந்தேன். இது வந்து யதார்த்தமாக வந்து ஒரு ஆள் வந்து பீடி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்கிறது இல்லை. ரொம்ப யதார்த்தம்னா ஒரு நம்ம வந்து மாஸ்க்கு போடுறத எடுத்து அப்படி ரொம்ப அசால்ட்டாக வச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியா இருக்குதுல்ல அது. இந்த அம்மா பார்த்திங்கன்னா இது அந்த காயலுக்குள்ளே தான் தனியாக உட்காந்து துணி துவச்சிட்ருக்காங்க, அவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே ஒரு அம்மா மட்டும் உட்காந்து துணி துவச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து அந்த சவுண்டு அவங்க அடிக்கிற அந்த சவுண்டு அந்த ஏரியாவே வந்து பயங்கரமாக மாற்றுது. ஸோ அது அந்த ஃபீலை வந்து தான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஊரில் வந்து எவ்வளோ ரிலாக்ஸாக வந்து ஜாலியாக உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த கண்டென்ட்டு. இது வந்து ஒரு பால் வெட்டுறவங்களோட, ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16 சீண்டு கொலை செய்கிற ஒரே ஒரு பஸ்ஸு தான் எங்களுக்கு முன்னாடி இருக்கும் அந்த டைமில். அது வந்து பெரிய அந்த பஸ்ஸுக்காக வந்து நாங்கள் ஓடுவோம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸு தான் இருக்கும். அப்போ அந்த பஸ்ஸுக்காக வந்து பயங்கரமாக ஓடி அதை பிடிச்சி அதில் ஏறி தான் போய் இல்லைனா நடந்து போனோம். ஸோ அந்த டைமிங்கில் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பயங்கரமாக மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 2-3 பஸ்ஸு ஓடுது. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் இது மாதிரி. இது வந்து செல்லப்பன் பால்காரர்னு ஒரு பால்காரர் நம்ம ஊரில், அவர் காலையில் 4 மணிக்கே வந்து ஊதுற சவும் ஒரு திரும்ப ஒரு இந்த நம்ம ஒரு அலர்ட் தான் இதெல்லாமே வந்து ரீகால் பண்ண வச்சுருக்கேன் நான். ஸோ அதுதான் வந்து ஒரு டெய்லி நடக்கிற ஒரு டிராயிங்காக தான் வந்து நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன். இதே வந்து நேச்சராகவும் இருக்குது, அது ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா இது ஷோ வைக்கணுமா அப்படின்ற லெவல்லலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன் இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வந்து சூப்பராக ஒரு சட்டை போட்டால் எப்படி இருக்கும், இப்போது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ சூப்பர் சட்டை போட்டால் இன்னும் சூப்பர் ஆகிடுச்சது. ஸோ செம்மையாக இருந்ததா சரி ஓகே டிஸ்பிளே பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு வச்சது தான். இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பச்சை விட்டான்னு சொல்லுவாங்க, இது வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது பணம் வரும் அப்படின்றலாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க. அப்போது அதை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறது அறியாத டைம்னு வச்சிங்களேன். அப்போ இது பச்சை விட்டானா தான் பார்த்துருக்கேன். அப்போ திரும்ப வந்து இது பறக்கும்போது உள்ளே இருக்க அந்த பிங்க் கலர் இருக்குதுல்ல, அதை நான் திரும்ப பார்க்க வச்சுச்சு ஆக்சுவலி. அதெல்லாம் எனக்கு வந்து என்னென்னா இன்னும் செம பயங்கர என்ஜாய்ஃபுல்லுக்குள்ள ஒரு டிராயிங்கை அதை நான் கனெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லுக்கட்டு தூக்கிட்டு வர்றது இருக்கல, எங்கள் அப்பா வந்து இப்போவும் வந்து மாடு வளர்த்துட்ருக்காங்க, போயிட்டு புல் பறிச்சிட்டு வருவார். அந்த புல்லுக்கு எங்கேருந்தோ தூக்கிட்டு வருவார், 2 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தூக்கிட்டு வந்தாலும் மாட்டுக்கு வந்து அது தெரியும், அப்பா அங்கேயோ வராரு அப்படின்னு கத்திடுவாங்க.
அப்போது அந்த ஹியூமனுக்கோட கனெக்ஷன் வந்து அனிமல்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் அங்கே திரும்பவும் வந்து ஆனால் அவர் வேலை செய்கிறது நானும் வேலை செய்வேன், ஆனால் என்னால் திரும்ப இந்த உலகத்துக்குள்ளே என்னை வாழ முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களோட அன்றாட ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லை. அப்போ அது வந்து எனக்கு பயங்கர சென்சிட்டிவாக போயிடுச்சு. அது அப்புறம் தும்ப செடியோட அந்த லைன்ஸு, அப்புறம் ஒரு முருகர் அப்படின்றது ஒரு ஒரு கடவுளுக்கு மலைக்கான கடவுள் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த சில்லி வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ், சின்னதாக இருக்கும் பயங்கர காரமாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா எடுத்து என் வாயிலெல்லாம் தேய்ச்சிருக்காங்க அவ்வளோ. ஸோ அது திரும்பவும் வந்து அந்த விஷயங்களை ரீகால் பண்ணுறது. அது மாதிரி இந்த ஜீப் வந்து ரொம்ப ஊர் சைடு பார்த்தீங்கன்னா மலை சைட்லலாம் அந்த ஜீப் தான் இருக்கும், லேபர்ஸ்லாம் அது போகிறது வாரது. ஸோ அப்போ நம்ம இடத்த பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு தருணமாக ஆக்சுவலி இது இருந்தது. அதனால தான் இந்த ஒரு செட் ஆஃப் ஒர்க்கை வந்து வைக்கணும் அப்படின்னு வச்சேன். ப்ளஸ் கொல்வேல் அப்படின்ற டைட்டிலுமே வந்து ஊருக்கான ஒரு இடம் தான் பேர். சரி நல்லாயிருக்கு, ஏன் இதை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு தான் அதை கனெக்ட் பண்ணினேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கேன். நம்ம நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம வந்து மிஸ் பண்ண விஷயம், பழமொழிகள் நம்ம பேசின விஷயங்கள், நிறைய விஷயத்தை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஓவியங்கள் மூலமாக காமிச்சிருக்கீங்க. உங்களுடைய பணி இன்னும் தொடரணும், நீங்கள் மேன்மேலும் வளரணும் அப்படின்ட்டு வாழ்த்துறோம். நன்றி, தேங்க்யூ.